இப்போ நம்ம ரூபிக்ஸ் கியூப் தான் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம மெயினாக 4 ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் ஹைடன்சிக் ஃபார்முலா. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சென்டர் பகுதியை சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் நடுவில் உள்ள ப்ளூ கலரை சூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளூ கலர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ப்ளூ கலர் இங்கே இருக்குது, எடுத்து வச்சு ஏற்கனவே ஒரு பசில் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த சைடு கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 பசில் சேர்ந்துருக்கு, அதை அப்படியே மேலே ஏற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கீழே 2 பசில் சேர்ந்துருக்கு. இதுக்கு தான் நம்ம ஹைடன்சிக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ரைட்டில் இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட்டில் ஒழிக்கணும், அதனால் லெஃப்ட்டில் ஒழிச்சிக்கலாம். இப்போ அது ரெண்டுத்தையும் இறக்கிக்கலாம், ஒழிச்சு வச்சதை வெளியே எடுத்துக்கலாம், அது ரெண்டுத்தையும் மேலே ஏற்றிடலாம். இதுதான் ஹைடன்சிக் ஃபார்முலா. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையும் சேர்ப்போம். இப்போ நடுவில் ஒரு எல்லோ கலர் ப்ளூ கலர் இருக்குது, அது நம்ம ரைட் சைடில் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில் ஒழிச்சிட்டு திரும்பி வெளியே எடுத்துகிட்டு வந்து மேலே ஏற்றிடலாம். இன்னும் ரெண்டு தான் சேர்க்கணும். நம்ம பாக்கி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்னால் டாப் மட்டும்தான் வச்சுக்கணும், வேறு திருப்பக்கூடாது. இப்போ ரெண்டு கீழே இருக்குது, அது நீங்கள் இல்லாத பகுதியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு நேராக இருக்கணும், இல்லாத இடத்துல சேர்த்துட்டு அதை கீழே இறக்கி ரெண்டு தடவை சுற்றுங்க. சுற்றினோன்னா உங்களுக்கு ப்ளூ லெஃப்ட் சைடில் வந்துடும். இப்போ நீங்கள் ஹைடன்சிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைட்டில் இருக்குன்னா நம்ம வந்து லெஃப்டில் ஒழிக்கணும், லெஃப்டில் இருக்குன்னா நம்ம லைட்டில் ஒழிக்கணும். இப்போ நம்ம ஒழிச்சிட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சதை வெளியே எடுத்துகிட்டு மேலே சேர்த்துடலாம். இப்போ இன்னும் ஒயரும் தான் சேர்க்கணும். அது எங்கே இருக்கோ பாருங்கள், அது அடியில் இருக்குது, அதனால் அதுக்கு நேராக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எந்த பகுதியில் இல்லையோ நம்ம அந்த பகுதியில் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் வெளியே வரும் இந்த பீஸு. இப்போ நம்ம சென்டர் பார்ட் மட்டும் இறக்கிக்கலாம். இறக்கி அதை ரெண்டு தடவை சுற்றினா உங்களுக்கு அதை இடத்துல சேர்ந்துடும், அதை மேலே ஏற்றுக்கலாம். இப்போ டாப் போர்ஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் வந்து நம்ம டீ மாதிரி சேர்க்கணும் எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி டீ மாதிரி நம்ம சேர்க்கணும் இந்த இடத்துல. அதனால் ரெட்டுக்கு ரெண்டாக ரெட்டு வச்சுக்கலாம். இப்போ நடுவில் உள்ள பீஸ் ஆரஞ்சு கலர் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு எல்லோ கலர் வரணும், அதனால் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன கலர் இருக்கோ அந்த இங்கே வரணும் அந்த பீஸு. இப்போ நம்ம அதை வந்து எந்த சைடு வேணாலும் ஒழிச்சு வச்சுட்டு அதே மாதிரி நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி சேர்த்தோன்னே இன்னொரு ப்ளூ கலர் வெளியே வந்திருக்கும். இன்னும் ஒரு பீஸ் சேர்ந்துச்சுன்னா டீ மாதிரி வந்துடும். அதுக்கு கீழே என்ன இருக்கோ ஒயிட் இருக்குது, அப்போ நம்மளுக்கு இங்கே தான் வரணும். எங்கே வேணாலும் ஒழிச்சுக்கிட்டு கீழே இறக்கி அதை சேர்த்து மேலே ஏற்றிடலாம். இப்போ இந்த ப்ளூக்கு கீழே எல்லோ இருக்குது. இப்போ எல்லோன்னா எல்லோவுக்கு நேராக வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் ஒழிச்சிக்கலாம். ஒழிச்சிட்டு அதை கீழே இறக்கி சேர்த்துட்டு நம்ம மேலே ஏற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லோ டீ கலர் டீயாக மாறிடுச்சு. இன்னும் ஆரஞ்சு தான் மாறல, அதனால் இந்த ஒயிட்டை மட்டும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தோன்னே அதுக்கு கீழே ஒயிட் இருக்குது, ரெட்டும் இருக்குது. அப்போனா இது ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே ரெட்டு இருக்குது, இந்த சைடு ஒயிட் இருக்குது. அப்போனா நம்ம பீஸ் இங்கே தான் வரணும், அதை கீழே இறக்கி இந்த சைடு சேர்த்துடலாம். கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த ப்ளூக்கு வரல ஆரஞ்சு ஒயிட்டும் இருக்குது, அப்போ இது இங்கே வரணும், அதனால் இது இந்த இடத்துல சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் டீ சேர்ந்துருக்கானான்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரே ஃபார்முலா வச்சு பாதி சேர்த்துடலாம், 2 ரோ சேர்த்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க, இல்லை எல்லோ இருந்துச்சுன்னா எல்லோவுக்கு நேராக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள், ஆரஞ்சு கலர் இருக்குது. அப்போனா இங்கே வராது, இந்த சைடு தான் வரும். அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெஃப்ட்டில் மறைக்கணும். லெஃப்ட்டில் மறைச்சி அதை கீழே இறக்கி மறைச்சி அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து மேலே சேர்த்துருங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை ரைட்டில் மறைங்க, திரும்பி வரேங்க, மேலே சேர்த்துருங்க. இப்போ அந்த பீஸ் அப்படி இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒரு எல்லோ கலர் இருக்குது, ரெட்டோ அது கீழே ரெட்டு இருக்குது. எல்லோவுக்கு நேராக வச்சுட்டு இது வந்து ரைட்டில் நம்ம மறைக்கணும், ஏன்னா ரெட்டு இங்கே இருக்கிறதுனால. அதனால் ரைட்டில் மறைச்சிடலாம், கீழே இருக்கலாம். மறைச்சது வெளியே எடுத்துகிட்டு வந்து மேலே சேர்த்துடலாம். இப்போ ரைட்டில் ஒன்று திருப்பி கீழே மறைச்சி மேலே ஏற்றிடலாம்.
இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக சேர்ந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் சேர்க்கணும். இப்போ ஒயிட்டும் இருக்குது, அதுக்கு கீழே ஆரஞ்சு இருக்குது, ஒயிட்டுக்கு நேரம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அவங்க நீங்கள் வந்து ரைட் சைடில் ஒழிக்கணும், ஏன்னா ஆரஞ்சு இந்த சைடு வரும், அதனால் நீங்கள் வந்து ரைட் சைடில் மறைங்க, மேலே ஏற்றிடுங்க. அதே மாதிரி தான் ப்ளூவை சேர்த்து மேலே ஏற்றிடுங்க. இப்போ அந்த பீஸ் அப்படியே இங்கே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒயிட் இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ரெட்டு இருக்குது. இப்போ ரெட்டுனால் அது இந்த சைடு வரணும், அதனால் நம்ம லெஃப்ட்டில் மறைக்கணும். நம்ம லெஃப்ட்டு இதோ இங்கே இருக்குது, அப்போனா லெஃப்ட்டு நம்ம இங்கே மறைச்சிக்கலாம். மறைச்சி இந்த ப்ளூவை கீழே இறக்கி கலைச்சிட்டு மேலே ஏற்றிடலாம். திரும்பி இதை கலைச்சிட்டு கீழே இறக்கி ஒழிச்சு வச்சு வெளியே எடுத்துகிட்டு வந்து மேலே ஏற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த தேர்ட் ஒன் தான் ஈஸி ரொம்ப. அதுக்கு தான் நம்ம இன்னொரு ஃபார்முலா கற்றுக்கணும். அது செகண்ட் ஃபார்முலா தான் ஜே ஃபார்முலா. இந்த ஜே ஃபார்முலா தான் ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து கீழே வந்து ஜே ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி ஃபார்ம் ஆகலைன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதை நான் சொல்கிறேன். ஃபார்ம் ஆகலைன்னா ஜே எப்படி போடுவோம், நம்ம ஒரு கோடை கீழே இறக்கிட்டு கீழே ஒரு கோடு போடுவோம், அதே மாதிரி நம்ம மேலே ஒரு கோடு போடுவோம், அதே ரிப்பீட் பண்ணோம். கீழே ஒரு தடவை சுற்றிட்டு இப்படி மேலே ஏற்றினா நம்மளுக்கு வந்து கலையும் இந்த சைடு, அதனால் இதை மேலே முதல்ல மேலே ஏற்றிட்டு நம்ம இதை மேலே ஏற்றிடலாம். மேலே ஏற்றிட்டால் இதோ ஜே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ ஜே மாதிரி ஃபார்ம் ஆன இடத்துக்கு நேராக தான் வச்சுக்கணும். நம்ம மாற்றி வச்சா நம்மளுக்கு கலையிடும், அதனால் நம்ம ஜேக்கு நேராக வச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு கோடு போட்டு கீழே ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போடுவோம், அதே வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணால் உங்களுக்கு ப்ளஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம முக்கால்வாசி முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதுதான் ஜே ஃபார்முலா, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து இதுக்கு நேராக இது எல்லோவுக்கு நேராக எல்லோ சேர்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா கற்றுக்கணும். இப்போ ஆரஞ்சுக்கு நேராக ஆரஞ்சுக்கு, எல்லோவுக்கு நேராக எல்லோ இருக்குது, ஆனால் ஒயிட்டுக்கு நேராக வேறு இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்முலா கற்றுக்கணும். அதுதான் ஒன் கார்னர் ஃபார்முலா. இதை ஒன் கார்னர் ஃபார்முலா ஈஸியாக இருக்கும். அந்த ஃபார்முலாலேயே ரெண்டு இருக்குது, ஒன்று ஒன் கார்னர் ஃபார்முலா, இன்னொன்று டூ கார்னர் ஃபார்முலா. இப்போ ஒன் கார்னர் ஃபார்முலானா ஒரு சைடு மட்டும்தான் நம்ம செய்யணும். இப்போ இந்த சைடும் சேர்ந்துருக்கு, இந்த சைடும் சேர்ந்துருக்கு. அப்போ நம்ம அந்த சைடை கையில் வச்சுக்கிட்டு இந்த சைடு செய்யணும். இந்த சைடு கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீழே இறக்கி ரெண்டு தடவை சுற்றிட்டு இதை மேலே ஏற்றுங்க. இன்னொரு தடவை கீழே சுற்றிட்டு அதை கீழே இறக்கி இன்னொரு தடவை மேலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை அதுக்கு நேராக கலராக வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கானான்னு பாருங்கள். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் நம்ம இன்னொரு ஃபார்முலா கற்றுக்க வேணும். அது என்ன ஃபார்முலானா, இந்த ஃபார்முலாவும் வெரி ஈஸி தான். இதுவும் லெவல் ஃபார்முலா. நம்ம லெவல் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாவும் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த சைடு கலைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அதாவது இந்த பீஸ் திரும்பிச்சுன்னா அது கரெக்டாக வராது, இந்த பீஸ் திரும்பினாச்சும் கரெக்டாக வராது. அதனால் ஏதாச்சும் ஒரு பீஸ் கையில் வச்சுட்டு ஒரு கோடு கீழே இறக்கிட்டு இந்த சைடு திரும்பிட்டு இந்த சைடு கீழே இறக்கிட்டு இந்த சைடு சேர்ந்தோன்னே அதையும் மேலே ஏற்றிடலாம், இந்த சைடு சேர்ந்தோன்னே மேலே ஏற்றிடலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். திரும்பி நம்மளுக்கு வரலனா அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு திரும்பினா கரெக்டாக வரும், ஆனால் திரும்பணும். திரும்புறதுக்கு இதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கோடு போட்டு கீழே இறக்கி இன்னொரு கோடு போட்டு கீழே இறக்கணும். இது சேர்ந்துடும், அதை மேலே ஏற்றிட்டு இன்னொன்று மேலே ஏற்றிடுங்க. இப்போ அது கரெக்டாக இருக்குது, ஆனால் இன்னொரு தடவை திரும்பணும். அதே இன்னொரு தடவை செய்யுங்க. இது சேர்ந்தோன்னே மேலே ஏற்றிடுங்க, இது சேர்ந்தோன்னே மேலே ஏற்றிடுங்க. இப்போ கரெக்டாக சேர்ந்துருக்கு. இப்போ கரெக்டாக சேர்ந்தோம், இன்னொரு தடவை செய்யுங்க. சேரலனா திரும்பி மேலே ஏற்றிடுங்க, இது சேர்ந்தோடனே திரும்பி மேலே ஏற்றிடுங்க. இப்போ கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அதே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வரலனா திரும்பி திரும்பி அந்த லெவல் ஃபார்முலாவே ரிப்பீட் பண்ணுங்கள். அதே தான் இந்த சைடையும் திரும்பணும்.
அதனால் அதே ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து காரன் ஃபார்முலா ஒன்று பண்ணணும். ஒன்று பண்ணோன்னா ஒன்று செஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்தோன்னா காரன் ஃபார்முலா ஒன்று செஞ்சோன்னே இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் சரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம இன்னொரு ஃபார்முலா கற்றுக்க போகிறோம், அதான் கார்னர் ஃபார்முலா டூ. நம்ம கார்னர் ஃபார்முலா ஒன்று பண்ண மாதிரி தான், ஆனால் அது இது ரெண்டு சைடில் செஞ்சுக்கணும். இது சேர்ந்த இடத்துல இந்த க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க, மாற்றி வச்சுக்காதீங்க. லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு நம்ம காரன் ஃபார்முலா ஒன்று பண்ண மாதிரி அதே மாதிரியே பண்ணுங்கள். மேலே ஏற்றிட்டு கீழே ஒன்று இறக்கி மேலே சேர்த்துருங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் செய்யணும், ஒன்று இறக்கி கீழே செஞ்சுட்டு மேலே ஏற்றிடுங்க. திரும்பி ஒன்று செஞ்சுட்டு கீழே இறக்கி இன்னொன்று செஞ்சு மேலே ஏற்றிடுங்க. அதே இன்னொரு தடவை செய்யுங்க. அதே மேலே ஏற்றிடுங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இன்னொரு தடவை செய்யலைன்னா இன்னொரு தடவை பண்ணுங்கள். இப்போ காரன் ஃபார்முலா ஒன்று பண்ணணும். இது ஒயிட் கலர் அலைன் பண்ணி அலைன் பண்ண மாதிரி டூவும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ரெட்டுக்கு நேராக ஒயிட் இல்லை, வேறு கலர் இருக்குது. அதனால் இதை முதல்ல நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அப்படி அவங்க சில நேரத்தில் மாறிக்கும், இந்த மாதிரி சில நேரத்தில் மாறாது, சில நேரத்தில் மாறிக்கும். அதனால் நீங்கள் எந்த சைடு மாறி இருக்கோ அந்த சைடு கையில் வச்சுட்டு நம்ம கார்னர் ஃபார்முலா ஒன்று பண்ண மாதிரி பண்ணலாம். இப்போ ஒன் போனோன்னா அதுக்கு நேராக ஆரஞ்சுக்கு நேராக ஆரஞ்ச் வச்சுக்கோங்க. வச்சோன்னா கரெக்டாக ரெண்டு பீஸ் அலை, இந்த ஒரு பீஸ் அலைன் ஆயிரும். அதே கார்னர் ஃபார்முலாவே பண்ணுங்கள், கார்னர் ஃபார்முலா டூ. இப்போ நம்ம கார்மா ஃபார்மா இன்னொரு தடவை பண்ணுவோம். அதை மேலே ஏற்றிடுங்க. மேலே ஏற்றிட்டு இன்னொரு தடவை பண்ணுங்கள். இப்போ நம்ம லெவல் ஃபார்முலா பண்ணுறோம், அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு லெவல் ஃபார்முலா பண்ணோன்னே இன்னொரு தடவை சேர்ந்துடும், இன்னொரு பீஸும் சேர்ந்துடும். அதனால் லெவல் ஃபார்முலா கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதுவும் சேர்ந்துச்சு லெவல் ஃபார்முலா பண்ணதுனால. இப்போ இது ரெண்டு சைடையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் கையிலேயே வச்சுக்கோங்க, மாற்றிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மட்டும் லெவல் ஃபார்முலா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்னர் ஃபார்முலா டூவே பண்ணிப்போம், முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு பீஸ் மட்டும்தான் நவுறணும். அதனால் கார்னர் ஃபார்முலா நம்ம ரெண்டு தடவை செஞ்சால் வந்துடும். அதை கீழே இறக்கி ரெண்டு தடவை கீழே சுற்றிட்டு மேலே ஏற்றிடுங்க. அதே மாதிரி ஒரு தடவை சுற்றி கீழே இறக்கி மேலே ஏற்றிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் செய்யணும், கீழே இறக்கி ரெண்டு தடவை கீழே சுற்றிட்டு மேலே ஏற்றிடுங்க. இன்னொரு தடவை சுற்றிட்டு கீழே இறக்கி சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுங்க. அதே இன்னொரு தடவை செய்யணும், கீழே இறக்கி ரெண்டு தடவை சுற்றிட்டு மேலே ஏற்றிடுங்க. திரும்பி ஒரு தடவை சுற்றிட்டு கீழே இறக்கி மேலே ஏற்றிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுங்கள், இறக்கி அதை சேர்த்து மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான் நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம இது எல்லா ஃபார்மையும் வச்சு கற்றுக்கலாம். என் சேனல் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.